ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கிளாஸில் தான் எப்போவுமே நான் ரைஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன ரைஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 2.5 கிளாஸ் அளவு நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். 3 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணுறதால 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ் நல்லா ஊறணும், அதுக்கு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு நல்லா ஊறினா போதும். அதுவும் நம்ம சமைக்கிற அளவுக்கு ஊறினா போதும். ரைஸ் நல்லா ஊறட்டும். இப்போ குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுட்டு காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு சமைக்கிற எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிடலாம். நெய் எண்ணெய் ரெண்டுமே வந்து காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிடலாம். அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே இருக்குது. ஸோ அதை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அலைஞ்சிருக்கேன், அதனையும் நான் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இதை நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் காரம் யூஸ் பண்ண போகிறோம். பச்சை மிளகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி புதினா அது ரெண்டுமே ஆட் பண்ணணும். இதெல்லாம் கிளறி விட்டுட்டு நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கி வரட்டும். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், அப்புறம் காலிஃப்ளவர் இதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 வெஜிடபிள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம 1 விசில் தான் வைக்க போகிறோம். வெஜிடபிள் வதங்காது, நல்லா வெந்து வராது. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி திருப்பி குக்கரை மூடி வைக்கவும். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வதங்கிடும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ரைஸ் வந்து நான் 2.5 அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதில் 1st கிளாஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்து வச்சு ஊற்றிக்கிறேன். அப்புறம் 3 கிளாஸ் நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தம் 4 கிளாஸ். இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம். ஒன்றோட ஒன்று வெஜிடபிள்ஸ்லாம் மிங்கிள் ஆகிடும். இப்போது உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போடணும். காரம் சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 1 விசில் வந்தால் போதும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 1 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், வெஜிடபிள் புலாவும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ்லாம் உடையாமல் வந்திருக்கு, நல்லா வெந்தும் வந்திருக்கு. 1 விசில் போதுமானதுங்க. ஓகே, இப்போ நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், அடி கூட நம்மளுக்கு பிடிக்கல. கரெக்டான தண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு நல்லாவே வரும். முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்து அதையும் ஆட் பண்ண போகிறேன். அது முந்திரியோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.